இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பர்சன்டேஜோட பிசி டு மாடரேட் லெவல் சம்ஸ் பார்க்க போகிறோம். பர்சன்டேஜோட பேசிக்ஸ் வீடியோ யாரும் பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ எஸ்எம்ஸ்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 60% ஆஃப் ஏ மைனஸ் பி, அதாவது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு 60 ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்ட்டு 40 3 இங்கே 2 ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 3 ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 2. இப்படி வச்சு நீங்கள் ஃப்ராக்ஷன் மெத்தடில் நம்ம பண்ணோம்னா ஏ பிஏ கேன்சல் பண்ணி ஆட் பண்ணி அப்படியே செய்யலாம், அப்படி இல்லாட்டினா க்ராஸ் மல்டிப்ளை பண்ணியும் பண்ணலாம். பண்ணால் என்ன வரும், 2a ப்ளஸ் 2b ஈக்குவல் டு 3a மைனஸ் 3b. ஏலாம் ஒரு பக்கம் கொண்டு போங்க, ஏலாம் நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போவோம். ஏ மட்டும் வரும், 3a மைனஸ் 2a, ஏ மட்டும் வரும், இங்கே வந்து 5b வரும். அப்போனா நமக்கு என்ன ரேஷியோ கிடைக்கும்னா ஏ பை பி ஈக்குவல் டு 5/1. ஸோ கொஸ்டின் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கொஸ்டின் என்னென்னா 2a மைனஸ் 3b, 2a மைனஸ் 3b டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி. 2a ஏக்கு வந்து 5, பிக்கு வந்து 1. ஸோ 2 into 5 10, 10 minus 3, கீழே வந்து 5 plus 1 ஈக்குவல் டு 7/6, கீழே வந்து 5 plus 1 ஈக்குவல் டு 6. ஸோ ஆன்சர் வந்து 7/6. ஓகே, ஆப்ஷனில் இருக்கா ஃபஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் சம் பாருங்கள், 3/5 ஆஃப் 60% ஆஃப் அ நம்பர் இஸ் 36. ஓகே, 3/5 ஆஃப்னா ப்ராடக்ட், 60% 60/100 ஈக்குவல் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 36. ஸோ இதோடைய ஒரிஜினல் நம்பர் என்ன, எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கேன்சல் பண்ணோம்னா 3 கீழே வந்து 5, 19 is 9, ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி 19 is 9 4, 9 4 36. ஸோ ஆன்சர் என்னென்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 into 25 ஈக்குவல் டு 100 இருக்கா. ஓகே, இப்போ அங்கே நெக்ஸ்ட் சம் போவோம். வென் 60 இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் 60% ஆஃப் அ நம்பர் த ரிசல்ட் இஸ் 60, அதாவது 60% ஆஃப் அ நம்பர் 60/100 3/5. இதில் 60 சப்ராக்ட் பண்ணோம்னா 3/5 60 சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா மேலே இருக்குது தான் 60% இந்த 3x 60 சப்ராக்ட் பண்ணும்போது ஆன்சர் 60 கிடைக்குது. அப்போனா 3x என்னது, 3x இஸ் ஈக்குவல் டு 120. அவங்க கேட்குறது என்னது, அந்த நம்பர் நம்பர் என்ன, நமக்கு கீழே வந்தது என்ன, 5x, இது 3x. ஸோ 5x தான் கேட்குறாங்க, 5x போட்டோன்னா நமக்கு தெரியாது. ஸோ 140. ஸோ நமக்கு தெரியாத வேல்யூ ஈக்குவல் டு 5 into 40 200, நமக்கு தேவையான ஆன்சர் வந்து 200. இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட்டாகவும் பண்ணிக்கலாம், அதாவது 3x 60 என்னது, 3/5x, 3x 3x வந்து 60 மைனஸ் பண்ணால் ஆன்சர் 60 கிடைக்கும். அப்போ 3x இஸ் ஈக்குவல் டு 120 கிடைக்கும். ஸோ அப்போ 5x என்னன்னு பார்க்குறோம், அதை பார்த்து தான் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி போடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள், வென் 75 இஸ் ஆடட் டு 75% ஆஃப் அ நம்பர் த ஆன்சர் இஸ் த நம்பர், அந்த ஆன்சர் அந்த நம்பரே வந்துடுது. 75% ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 75 ஈக்குவல் டு அந்த எக்ஸ்ன்ற நம்பர், அதாவது இந்த 75 என்னென்னா 1/4 ஆஃப் எக்ஸ் அப்படி தானே, ஏன்னா முக்காலும் காலும் சேர்த்து தான் ஒரு முழுசான அந்த நம்பராக வரும். ஸோ ஈக்குவல் டு 75. அப்புறம் அந்த எக்ஸ்ன்ற நம்பர் என்னது, 75 into 4. ஓகே, இப்போ இவங்க கேட்குறது வந்து 40% ஆஃப் தட் நம்பர், 40%னா 2/5 இன்ட்டு இந்த ஒரிஜினல் நம்பர் 75 into 4 1, இந்த இடத்துல வந்து 15. ஸோ 30 into 4 ஈக்குவல் டு 120, ஆன்சர் ஈக்குவல் டு 120. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள், ஒன் நம்பர் இஸ் 25% ஆஃப் அனதர் நம்பர். ஓகே, த லார்ஜஸ்ட் நம்பர் இஸ் 12 மோர் தென் தென் ஸ்மாலர் நம்பர். ஓகே, த லார்ஜர் நம்பர் இஸ் அப்படின்னு கேட்குறாங்க, அதாவது ஒரு நம்பர் ஒரு நம்பர் இஸ் 25% ஆஃப்
another number. அப்போ 1 4. ஸோ அப்போ கண்டிப்பாக இதுதான் அந்த ஸ்மாலர் நம்பர், கீழே இருக்கிறது வந்து லார்ஜர் நம்பர். அதோட 25% தான் இருக்குது. அதாவது அந்த நம்பர் 4 இருந்துச்சுன்னா இந்த நம்பர் 1 இருக்கும். ஓகே, இப்போது இதோடைய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, லார்ஜர் நம்பர் ஸ்மாலர் நம்பர் எவ்வளோ கூட இருக்குன்னா 12 கூட இருக்குது. அப்படின்னா இதோட டிஃப்ரென்ஸ் என்னது? 3 units. அவங்க கேட்குறது என்னது? இந்த லார்ஜர் நம்பர்ஸ், லார்ஜர் நம்பர்ன்றது இங்கே என்னது? 4 units. 4 units எவ்வளவு? அப்போது இதிலேருந்து 1 யூனிட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியுமா? 1 யூனிட் ஈக்குவல் டு 4. அப்போ 4 யூனிட்னா 16. ஆன்சர் அப்போ 16. ஓகே, லார்ஜர் நம்பரோடைய வேல்யூ 16. இப்போ இந்த சம் பாருங்கள், ராம் சேவ்ஸ் 14% ஆஃப் இஸ் சேலரி வைல் ஷாம் சேவ்ஸ் 22%. இஃப் போத் கெட் சேம் சேலரி, அதாவது ராமும் ஷாமும் ஒரே சேலரி தான். இப்போ ராமோடைய சேவிங்ஸ் என்னென்னா 22% ஆஃப் டோட்டல் இன்கம், டோட்டல் இன்கம் வந்து எக்ஸ்னு வச்சுக்கிறோம், ஈக்குவல் டு 1540 ஷாமோட சேவிங்ஸ். ஓகே, கேன்சல் பண்ணணும், என்ன ஆகும்? 211 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 1 4 0 170. அப்போ ஷாமோடைய மொத்த இன்கம் என்னென்னா 7000 ரூபாய். அதே தான் ராமும் வாங்குவாப்பில், ஈக்குவல் டு ராம். இப்போ நமக்கு என்ன தேவை? ராமுடைய சேவிங்ஸ் எவ்வளோன்னு தேவை. ராமுடைய சேவிங்ஸ் வந்து 14/100 இன்ட்டு டோட்டல் இன்கம் 7000. ஸோ 2020 கேன்சல், 14 × 7 ஈக்குவல் டு 980. ஓகே, ஆப்ஷன் 2. எக்ஸாம் பாருங்கள், ஏ மேன் ஸ்பெண்ட் 70% ஆஃப் ஹிஸ் இன்கம், ஹிஸ் இன்கம் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 20% அண்ட் ஹி இன்க்ரீஸ் ஹிஸ் எக்ஸ்பென்டிச்சர் பை 10%. ஹிஸ் சேவிங்ஸ் ஆர் இன்க்ரீஸ்டு பை. ஓகே, நார்மலாக ஒருத்தனோட இன்கம், இது எக்ஸ்பென்டிச்சர், இது சேவிங். ஓகே, இன்கம் நார்மலாக 100 ரூபாய் வாங்கியிருக்காருப்பில், அதில் வந்து 75% அவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டார். அப்போ 75 ரூபாயை ஸ்பெண்ட் பண்ணிட்டார், 25 ரூபாயை சேவ் பண்ணி வச்சுருக்காரு. அடுத்து என்ன ஆகுதுன்னா, அவருடைய இன்கம் 20% கூடுது, 120 ரூபாய் ஆகுது. அப்போ அவருடைய எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆகுதுன்னா 10% கூடுது. ஏற்கனவே எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு? 75. 10% கூடுனா 110% மொத்தமாக இருக்கும். ஸோ கேன்சல் பண்ணோம்னா 0. ஸோ 8 2.5. எக்ஸ்பெண்டிச்சர் என்ன வருது? 82 ரூபாய் 50 காசு வருது. ஸோ அவருடைய சேவிங்ஸ் எவ்வளோ இருக்கும்? இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா அவருக்கு சேவிங்ஸ் கிடச்சிரும், 82.5. இங்கே 9000, இங்கே 1 இருக்கும். ஸோ 37.5 தான் சேவிங்ஸ். ஏற்கனவே 25 ரூபாய் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய சேவிங்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 37 − 25, 12.5/ இதை வச்சு தான் நம்ம பார்க்கணும் எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 25 பழைய சேவிங்ஸ் வச்சு தான், 4 இங்கே வந்து 1. ஸோ இதை ப்ராடக்ட் பண்ணோன்னா என்னாகும்? 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு பழைய சேவிங்ஸை விட. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த சம்மில் இன் அ ஃபேக்ட்ரி இந்த சேலரி ஆஃப் ஈச் ஒர்க்கர் இஸ் த ரேஷியோ ஆஃப் 20:25. அதாவது இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஈச் ஒர்க்கருடைய சேலரி வந்து 22 ரூபாயிலேருந்து 25 ரூபா ஆயிருக்குன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஓகே, பட் இந்த நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இஸ் டிக்ரீஸ், அதாவது குறைச்சிட்டாங்க, ஏற்கனவே இருந்தவங்களுக்கு வந்து இப்போ குறைச்சிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இதோடைய நெட் எஃபிஷியன்சி ஆஃப் சேலரி என்னென்னு பார்ப்போம். அதாவது மொதல் வந்து 22 ரூபா கொடுத்துட்டு இருந்திருக்காங்க, அப்போ வந்து இப்போ புது இன்கம் வந்து 25 ரூபா, ஏற்கனவே 100 பேர் இருந்திருக்கானுங்க, இப்போ எத்தனை பேர் இருக்காங்கன்னா 26 2/3 சப்ராக்ட் ஆகிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்குன்னா 73 1/3 தான் இருக்கும். ஸோ வந்து 73 1/3 பேர் தான் இப்போ இருக்காங்க. இது வந்து நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், இது வந்து சேலரி. ஸோ இப்போ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க, 22 00. ஸோ இதுக்கு இதை வந்து மிக்சர் ஃப்ராக்ஷனாக மாற்றினோம்னா 3 × 73 × 3 921. ஸோ ப்ளஸ் 1 202 202 டிவைடட் பை 3 × 25
இதை இன்னும் சிம்பிளாக எழுதுறது எப்படின்னா, மேலையும் கீழேயும் ஃபோர் ஆல் ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன வரும்னா 20 20 × 100 வந்துடும். கீழே வந்து என்ன வரும்னா 4 × 3. ஸோ இப்போ வந்து 4 ஆல் கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வந்து இதை ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு இப்படி நம்ம பண்ணிட்டு போயிடலாம். ஸோ 5 5, அப்போ என்ன கிடைக்கும், 5500/3. இந்த வேல்யூ தான் இப்படி எழுதியிருக்கேன். ஓகே, ஏற்கனவே அவர் எவ்வளோ கொடுத்துருக்காரு, டோட்டல் இன்கம்னா 2200 ரூபா கொடுத்துருக்காரு. இப்போ என்னென்னா 5500/3 அப்படின்னு இப்போ ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக தெரியும் இது வந்து இப்போ கொடுக்குற சம்பளம் வந்து ரொம்ப கம்மி தான். அப்போ கொடுத்தவங்களுக்கு, 100 பேருக்கு கொடுத்தவங்களுக்கு இப்போ கொடுக்குற சம்பளம் ரொம்ப கம்மி தான். ஏன்னா நம்ம வந்து கேன்சல் பண்ணோம்னா தெரியும் இது வந்து 1 தான் வரும். அப்போனா கம்மியாயிருக்குன்னா 2200 − 5500/3/220. எத்தனை பர்சன்டேஜ் கம்மியாயிருக்குன்னு பார்க்கணும். எத்தனை பர்சன்ட் கம்மியாக இருக்குது? 6600 − 5500/1100/3. கீழே 3 போயிடும், 3 × 220 × 100. மேலே 1 டைம், கீழே 2 டைம். ஸோ 100/6 = 16/2/3% டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்படி தானே ஆன்சர் இருக்கா? ஓகே, இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா, இஃப் த பர்சன்டேஜ் ஆஃப் டீ இஸ் இன்க்ரீஸ்ட் பை 20% அண்ட் ஹவு மச் பர்சன்டேஜ் த கன்சப்ஷன் ஆஃப் டீ பி ரெடியூஸ், ஸோ தட் இஸ் நோ இன்க்ரீஸ் இன் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது ஏற்கனவே எவ்வளோக்கு டீ வாங்கியிருக்காரோ அதே காசுக்கு தான் இப்போவும் டீ வாங்குறாரு. பட் ஆனால் டீ விலை கூடிருச்சு, அப்போனா அவருடைய தேவைகளை குறைச்சப்பாரு தவிர அதே காசுக்கு தான் வாங்கியிருக்காரு. இதுதான் அந்த க்வெஸ்சனை சொல்ல வராங்க. ஸோ எவ்வளோ கூடியிருக்குன்னா 20%னா 1/5+. அப்போனா ஏற்கனவே 5 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்கன்னா இப்போ 1 கிலோ டீ எவ்வளோக்கு வாங்கியிருப்பாங்கன்னா 1 ரூபாய் கூடுது, 6 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஓகே, இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கோங்க, அதுதான் காசாக போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 30 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்காரு. அப்போனா ஒரு இது வந்து 1 kg பெர் கேஜியோட விலை, இது டோட்டல் குவான்டிட்டி. அப்போ குவான்டிட்டி எவ்வளோ வாங்கியிருப்பார், அப்போ 6 கிலோ வாங்கியிருக்காரு, இப்போ 5 கிலோ தான் வாங்கியிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் 2 குவான்டிட்டியை அப்போ விட இப்போ எவ்வளோ குறைச்சிருக்காங்கன்னு தான் கேட்குறாரு. அப்போ 1 கிலோ குறைச்சிருக்காரு, எதை கம்பேர் பண்ணும்போது 6 கிலோவை × 100. ஸோ என்ன கிடைக்குது, 16/2/3, ஆப்ஷன் 3. ஓகே, அதே மாதிரி தான் இந்த சம் பாருங்கள். இயர் ரிடக்ஷன் ஆஃப் 20% இன் அ ப்ரைஸ் ஆஃப் அ சுவர் எனபிள் அ பர்ச்சேசர் டு அப்டெயின் 8 kg மோர் ஃபார் 160 ரூபீஸ்க்கு, இவ்வளோ அதிகமாக வாங்குறாங்க. இதை வந்து நம்ம வந்து நார்மல் மெத்தடில் பண்ணுவோம், நெக்ஸ்ட் வந்து ஷார்ட்கட் மெத்தட் போடுவோம். எக்ஸ் வந்து என்னென்னா பெர் கேஜி ஓட ரூபீஸ். ஓகே, பெர் கேஜிக்கு எவ்வளவோ அதான் எக்ஸ்னு எடுத்துருக்கோம். ஒய்ங்கிறது குவான்டிட்டி, குவான்டிட்டிங்கிறது கிலோகிராம். ஓகேயா, நார்மலாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ் கேஜியை, அதாவது எக்ஸ் ருபீஸ் பெர் கேஜியை எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க, எத்தனை கேஜி வாங்கியிருக்காங்கன்னா 1 kg வாங்கியிருக்காங்க. எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்கன்னா 160 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ நான் 20% குறைஞ்சிருக்கு, 80/100 X×Y+ என்ன ஆயிருக்குன்னா 8 kg கூடியிருக்கு, அதே 160. ஸோ அப்போனா ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம், அதே 160க்கு. ஸோ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கோங்க, X×Y = 80/100 X×Y+8. ஸோ எக்ஸ் எக்ஸ் இங்கே கேன்சல் ஆகிடுச்சு, 4 இங்கே வந்து 5. 4Y+32 = 5Y. அப்போனா ஒய் என்னாச்சு, ஒய் நார்மலாக 32 கிலோ வாங்கியிருக்காங்க. ஸோ ஒய் அங்கிட்டு போயிடும், 4Y. ஸோ நார்மலாக 32 கிலோ வாங்கியிருக்காங்க. அவங்க என்ன க்வெஸ்சன் கேட்குறாங்கன்னா, தென் த ப்ரைஸ் பர் கேஜி பிஃபோர் ரிடக்ஷன், அதாவது குறையிறதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்திருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ குறையிறதுக்கு முன்னாடினா X×Y இதை வந்து 160 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். ஒய்யை தூக்கி இங்கே 32 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 10 1 5, பெர் கேஜியை வந்து 5 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம ஷார்ட்கட்டில் பண்ணுவோம், இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஷார்ட்கட் பண்ணுவோம், 20% ரிடியூஸ் ஆகிருக்கு, அதாவது 100 இருந்தப்போ 18 ரெடியூஸ் ஆகிருக்கு. அப்போனா என்ன அர்த்தம்னா, இதுக்கும் தான் நீங்கள் வந்து இது பார்க்கணும், ரேஷியோ பார்க்கணும், அதாவது 20/80. இது வந்து அந்த சுவரோடைய குவான்டிட்டி, இதுதான் குவான்டிட்டி.
சுவருடைய குவான்டிட்டி. அப்போ என்ன ஆகும், 1/4, 1/4ன்றது இன்க்ரீஸ் ஆன குவான்டிட்டி, இன்க்ரீஸ் ஆன அந்த 8 கிலோ, 8 kg. இந்த 4ங்கிறது வந்து ஏற்கனவே இருக்கிற குவான்டிட்டி. அப்போ 1ன்றது 8 கிலோனா, அப்போ 4ன்றது எத்தனை கிலோ, 32 கிலோ. ஈஸியாக போட்டுடலாம். ஸோ 4 = 32 kg. விலைக்கு சப்ராக்ட் பண்ணிடணும், பண்ணிவிட்டு இது கூடியிருக்கு, குவான்டிட்டி கூடியிருக்கு. விலைக்கு சப்ராக்ட் பண்ணோம்னா ரெடியூஸ் ஆன விலை எவ்வளவு, 20%. இப்போ இருக்கிற விலை ÷80. ஸோ இதை வச்சு தான் நீங்கள் வந்து குவான்டிட்டி கண்டுபிடிச்சி, 1ங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அந்த 32, சாரி 1ங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அந்த வந்து 8 கிலோ, அப்போ 4ன்றது எத்தனை, 32. ஸோ புதுசாக அவன் எவ்வளோக்கு வாங்கியிருக்கான்னா, 4 + 1 = 5, 5x 40 கிலோக்கு வாங்குகிறான் மொத்தமாக. அதான் இதில் சொல்ல வர்றது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஷார்ட்கட்டில் பண்ணுறேன், பாருங்கள். இது வந்து என்னென்னா, இப்போ 100 ரூபான்னு இருக்குன்னு வைங்களேன், 20% சார் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ளஸ் டுவெண்ட்டின்னு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இப்போ வந்து 120. இப்போ குவான்டிட்டியோடைய ரேஷியோ பார்த்தோன்னா 120/120. ஸோ கேன்சல் பண்ணுங்கள், 1/6. இந்த இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள், இன்க்ரீஸ் ஆனனால இதுதான் டிக்ரீஸ் ஆன குவான்டிட்டி, அதாவது 2 கிலோ டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஏற்கனவே 6 வாங்கிட்டு இருந்தான், அப்போனா இப்போ 5 தான் வாங்கிட்டு இருக்கான், ஏன்னா 1 டிக்ரீஸ் ஆனனால. ஸோ 1ங்கிறப்போ 2னா 6ங்கிறது என்னது, 12. வாட் அமௌண்ட் ஆஃப் சுகர் தட் குட் பி பாட் பிஃபோர் ப்ரைஸ் ஹைக், அதாவது முன்னாடி எந்த அளவுக்கு சுகர் வாங்கிட்டு இருந்தான்னா 12 கிலோ வாங்கிட்டு இருந்திருக்கான். இப்போது வந்து என்ன வாங்குறான்னா 10 கிலோ, ப்ரெசண்ட்டாக இருக்கிறது வந்து 10 கிலோ. ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்கும் நீங்கள் வந்து இது கண்டுபிடிச்சிக்கணும், எவ்வளோ கூடியிருக்குன்னு. இதை மேலே போட்டுட்டு, அதாவது குவான்டிட்டி, குவான்டிட்டி எவ்வளோ குறைஞ்சிருக்கு, 20% குறைஞ்சிருக்கு, எதுக்கு கம்பேர் பண்ணும்போது 120 ரூபாய்க்கு, 20 குறைஞ்சிருக்கு பை 120 அடித்து கொடுத்தீங்கன்னா 1/6, அதாவது 1 யூனிட் வந்து குறையுது. அந்த 1 யூனிட் தான் 2 கிலோ, அப்போ 6 யூனிட்ன்றது 12 கிலோ, 12 கிலோ தான் ஏற்கனவே அவன் வாங்கியிருக்கான். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள், ஆஃப் 10 இன்ஹேபிடண்ட் இன் அ டவுன், 60% ஆர் மேல், ஆஃப் ஹூம் 20% ஆர் லிட்ரேட். இஃப் ஆல் ஆஃப் த இன்ஹேபிடண்ட் 25% ஆர் லிட்ரேட், தென் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபீமேல்ஸ் அந்த டவுன்ஸ் ஆர் இல்லிட்ரேட். ஓகே, அதாவது ஒரு டவுனில் 1000 பேர் இருக்காங்க, 1000 பேரில் 60% வந்து ஆண்கள், அப்போ 600 பேர். அதே டவுனில் 40% வந்து பொண்ணுகளை தான் இருக்கணும். ஸோ வந்து அவங்க வந்து எத்தனை பேர்னா 400 பேர். இதில் 20% ஆண்கள் வந்து படித்தவங்க, அப்போ 20%னா 600 × 1/5, 120, அப்போனா 120 பேர் வந்து படித்தவங்க லிட்ரேட்டு. ஓகே, படிக்காதவங்க எத்தனை பேர்னா ஆண்களில் 480. ஓகேவா, மொத்த படித்தவங்களே அந்த ஊரில் எவ்வளோன்னா 25%தான். 25%னா 1000 × 25% 1/4 of 1000 = 250. மேலிருந்து 120 பேர் படித்தவங்க இருக்காங்க, அப்போனா ஃபீமேலில் எத்தனை பேர் இருப்பாங்க, 130 ஃபீமேலில் படித்தவங்க லிட்ரேட். ஓகே, அப்போ அவன் கேட்குற க்வெஸ்சன் என்ன, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபீமேல்ஸ் இந்த டவுன்ஸ் ஆர் இல்லிட்ரேட், இல்லிட்ரேட் வந்து எத்தனை பேர்னு கேட்குறான். மொத்தம் வந்து விமனே 400 பேர் தான், 400 பேரில் 130 போச்சுன்னா 270 பேர் இருக்காங்க. அதை எதர் கம்பேர் பண்ணுறாங்கன்னா மொத்தமாக கேட்குறாங்க, அட் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபீமேல்ஸ் ஆஃப் டவுன்ஸ் ஆர் இல்லிட்ரேட். அப்போ அவங்க வந்து டோட்டலாக கேட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து 270/1000 போட்டிருக்கணும் பெண்களில், ஆனால் அவங்க வந்து பெண்களுக்குள்ளேயே கேட்குறாங்க. அப்போ 270/400 × 100. ஸோ டிவைட் பண்ணோன்னா 1010
இங்கே ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ. இப்போ 270 டிவைடட் பை 4, 1 4 இஸ் 4, 6 மிச்சம் வந்து எவ்வளோ இருக்கும், 24 3 7.5 67.5% ஆஃப் விமன்ஸ் வந்து விமன்ஸ்குள்ள ஃபீமேலுக்குள்ள லிட்ரேட்டாக இருக்காங்க. ஓவராலாக எவ்வளோ இருக்காங்கன்னா 0 கேன்சல், 27% லிட்ரேசி ரேட் இருக்காங்க. ஓகே, இது ரெண்டு ஆப்ஷன் இல்லை. ஓகே, ஆப்ஷன் தப்பாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் போவோம். ஏ பாப்புலேஷன் ஆஃப் அ டவுன் இன்க்ரீஸ்ட் பை 5% எவ்ரி இயர், அதாவது எல்லா வருஷமும் அஞ்சஞ்சஞ்சஞ்சா கூட்டிகிட்டு வரும். அப்போனா ப்ரெசென்ட் இயரில் எவ்வளோ இருக்குன்னா, இப்போ வந்து இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா 5% எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிறது வந்து 9261. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, குவஸ்டினில் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி கேட்குறாங்க. இப்போ நான் வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் கேட்டால் எப்படி எழுதணும்னா, 9261 இன்ட்டு 105 இன் த ஹோல் க்யூப் டிவைடட் பை க்யூப்னு எழுதணும். இதுதான் 3 வருஷத்துக்கு அப்புறமா வரக்கூடிய நம்ம ஆன்சர். ஆனால் இவங்க கேட்குறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி, ஸோ வந்து 9261 எக்ஸ்ன்றது தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும். 105 டிவைடட் பை 100 த ஹோல் க்யூப். இப்போ இதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். 21 ஹோல் க்யூப்னா 9261 டிவைடட் பை 20 ஹோல் க்யூப்னா 800. ஸோ இது ஒரு வாட்டி கேன்சல் ஆயிரும், இது அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா 8000 பேர் இருந்தாங்க, இப்போ வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னா 9261 பேர் இருக்காங்க. ஓகே, ஆப்ஷனில் 8000 இருக்கா. தென் இதில் பாருங்கள், இன் எலெக்ஷன் 10% ஆஃப் ஓட்ஸ் ஆன் த ஓட் லிஸ்ட் டிட் நாட் கேஷ் தேர் ஓட். ஓகே, 10% பேர் ஓட்டு போடலை, இப்போ -10%. அப்போ என்ன ஆகுதுன்னா, 60 ஓட் கேஷ் தேர் பேலட் அண்ட் பேப்பர் பிளாங்க், அதாவது 60 பேர் வந்து எதுவுமே பண்ணாமல் அப்படியே போட்டு போயிட்டாங்க. வந்து ப்ரெசென்ட் கொடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நோட்டாக்கு போட்ட மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே, தேர் ஆர் 2 கேண்டிடேட்ஸ், 2 கேண்டிடேட்ஸ் தான் போட்டிடுறாங்க. வின் பண்ணவர் எவ்வளோ எடுத்திருக்காருன்னா, 10% 47 பேர், அதாவது 100% சொல்லுவோம்ல, அதில் வந்து 47%, அதாவது இதை எப்படி எடுத்துக்கலாம்னா 47/100xன்னு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இவர் வந்து எவ்வளோ கூட வாங்கியிருக்காருன்னா, தோத்தவரை விட 308 ஓட்டு கூட வாங்கியிருக்காரு. ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து ஜெயிச்சவருடைய பர்சன்டேஜ் என்னன்னு தெரிஞ்சு போச்சு, 100x வின்னிங் கேண்டிடேட். ஓகே, இப்போ வந்து தோத்தவருக்கு எப்படின்னு பார்ப்போம். எக்ஸ் தான் எல்லா அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கிற வந்து நம்பர் ஆஃப் ஓட்ஸ் மைனஸ் இந்த ஜெயிச்சவரோட ஓட்டு, 100x மைனஸ் ஆஃப் 60, ஏன்னா அவங்க எல்லாருமே 60 பேர் வந்து சும்மா பேப்பரை போட்டு போயிருக்காங்க. ஓகே, 60 அவ்வளோதானா. அப்புறம் வந்து 10% ஆஃப் ஓட் வந்து ஓட் பண்ணலை, -10/x. ஓகே, இப்போ வந்து லூசர், இவர் வந்து லூசர். ஓகே, ஆன்சர் இப்போ எக்ஸெல்லாம் எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிங்க, 100x -47 -10/100 -60. ஆன்சர் வந்து 57 57 -100 43/100x -60. இதுதான் தோத்தவருடைய மொத்தம் ஓட்டு. ஜெயிச்சவருக்கும் தோத்தவருக்கும் வித்தியாசம் என்னென்னா, 47/100x -43/100x -60 = 308. அப்போது இதை வந்து உள்ளே ப்ளஸ் 60 ஆகும், +60 அங்கிட்டு போச்சுன்னா -60 ஆகும். இப்போ 308 - 60 -60 போட்டுருவோம். இங்கிட்ட வந்து 4x மட்டும்தான் இருக்கும், 4x/100. சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 248, 4x/100 இருக்கா. ஸோ 1 4 is 4, 6 2. ஸோ டோட்டலாக அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் இருந்தது 6200 ஓட்டு. ஓகே, ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா, இப்போ எல்லா சம்ஸும் நம்ம பார்த்துட்டோம். இதான் பர்சன்டேஜோட ஈஸி லெவல் டு மாடரேட் லெவல் சம்ஸ். நெக்ஸ்ட் வந்து டிஃபிகல்ட் லெவல் சம்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஜாயின் பண்ணவும் நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் நிறைய டிஸ்கஷன் போகும். ஓகே, தேங்க்யூ.